மாடல்ஸ் பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம் கரெக்டாக. நீங்கள் டிபியோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜாங்கோவில் இருக்கிற ஒரு அப்ரோச் வந்து ஜாங்கோவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற அப்ரோச் வந்து மாடல்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம பேசியிருந்தோம் கரெக்டாக. அதில் எப்படி டிபி கனெக்ட் பண்ணுறது, இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் எப்படி இன்ஜின் நேம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்து வச்சுருந்தோம் கரெக்டாக. இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் முதல்லேருந்து பண்ண போகிறேன் சரியா. இப்போ நைட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு இஆர்பி மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமா, மாடல்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் பேரலெலாம் பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள். சிடி ஜாங்கோ இல்லை நேற்று பண்ணது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா வச்சுருங்க. ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டருக்கு போயிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட். இன்றைக்கி நல்லாயிருக்கும், இன்றைக்கி ரிசல்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் சரியா. மாடல்ஸ் டெமோவாக ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம் நேற்று, மாடல்ஸ் டெமோ இதான் என்னோடய ப்ராஜெக்ட் நேம். நான் இன்றைக்கி கற்றுக்க போகிறது மாடல்ஸ், மாடல்ஸ் டெமோ க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ சிடி மாடல்ஸ் டெமோ அதுக்கு போயாச்சு. இப்போ இங்கே போய் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ண போகிறேன். இந்த அப்ளிகேஷனில் என்ன பண்ண போகிறேன், இந்த அப்ளிகேஷனில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டிபி க்ரியேட், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளை இங்கே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இதுதான் பண்ண போகிறேன். அப்போ இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாமா? அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க? பைத்தான் 3 இப்போ உங்களுக்கு தெரியுதா? பண்ண பண்ண இதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு உங்கள் மைண்டிலே ஓடும். பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப் அப்ளிகேஷனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. நான் எம்ப்ளாயி ஆப் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன், எம்ப் ஆப். நான் வந்து ஒரு எம்ப்ளாயி அப்ளிகேஷன் ஒன்று பண்ண போகிறேன், எம்ப் ஆப், மாடல்ஸ் டெமோவில் எம்ப் ஆப்னு ஒன்று பண்ண போகிறேன். இது வரைக்கும் பண்ணிட்டேன், இதெல்லாம் நம்ம நேற்றே பண்ணியிருந்தோம், வேறு பேர் தான் வச்சுருந்தோம் அவ்வளோதான் கரெக்டாக. இப்போ நான் என்னோடய டாக்குமெண்ட்ஸ், ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ், மாடல்ஸ் டெமோ இதுக்கெல்லாம் போயிட்டேன். மாடல்ஸ் டெமோவுக்கு போயாச்சு. இங்கே போயிட்டு மாடல்ஸ் டாட் பை ஃபைல் எங்கே இருக்குதுன்னு தேட போகிறேன். மாடல்ஸ் டாட் பை ஃபைல் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேட போகிறேன் கரெக்டாக. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கோங்க, இதில் போயிட்டு மாடல்ஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள், எம்ப்ளாயி ஆப் அவ்வளோதான். இப்போ மாடல்ஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணி எங்கெங்கே இருக்குது மாடல்ஸ் டாட் பை ஃபைல் காணவே காண எனக்கு இது இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிட்டேனா. மாடல்ஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் தான் இந்த மாடல்ஸ் டாட் பை தான் எனக்கு எதுக்கு உதவ போகுது, எனக்கு டேட்டா பேஸில் எனக்கு என்ன டேபிள் வேணுமோ அந்த டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு உதவ போகுது. இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸில் இன்னும் டிபி நம்ம கனெக்ட் பண்ணலை. நம்ம வியூஸ் டாட் பை ஃபைலேருந்து டெம்ப்ளேட்டுக்கு டேட்டாவை அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ வியூஸ் டாட் பைக்கே என்ன ஆக போகுது, ஒரு நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட வியூஸ் டாட் பை இந்த கற்பனைக்கு வந்துருங்க. நம்மளோட வியூஸ் டாட் பை ஃபைல் இருக்குது, அந்த வியூஸ் டாட் பைக்கு வியூஸ் டாட் பை தான் வந்து ஹெச்டிஎம்எல்ல என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த வியூஸ் டாட் பைக்கு டிபியை கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ டிபி எங்கே போகும், வியூஸ் டாட் பைக்கு போகும். வியூஸ் டாட் பை எங்கே போகும், டெம்ப்ளேட்டுக்கு போகும். அப்போ மாடல் வியூ டெம்ப்ளேட் நமக்கு கிடச்சிருமா, மாடல் வியூ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கிடச்சிருமா, இதுதான் ஜாங்கோன்னு நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டாக. சரி, இதுதான் நம்மளோட கோர் ஐடியா, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஐடியா. அதுக்கு அப்போ டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ பைத்தான் ஒரு தனி என்டிட்டி, டிபி ஒரு தனி என்டிட்டி, இப்படி தான் நேற்று பேசி வச்சுருந்தோம். அப்போ இந்த பைத்தானையும் டிபியையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் முதல்ல உட்காந்து பேசணும்ல. பைத்தான் போய் வா டிபி, நான் வந்து இந்தந்த விஷயம்லாம் உன்ட்ட செய்யலான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு டேட்டாபேஸ் கிட்டே போய் பைத்தான் போய் சொல்லணும்ல, கரெக்ட் தானே? அப்போ தானே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஒரு கான்வர்சேஷன், ஒரு நெகோசியேஷன் இருந்தால் தானே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய முடியும். அவங்க ரெண்டு பேரும் பேசணும்ல, அந்த பேசுகிற இடம் தான் இந்த மாடல்ஸ், மாடல்ஸ் டாட் பை ஃபை. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நேற்று மாடல் டாட் மாடல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் கரெக்டாக. மாடல்ஸ் டாட் மாடல்ங்கிறது ஒரு பேரண்ட் கிளாஸுங்க, அதில் என்னென்ன ஃபீல்டுலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அவங்க முருகன் கூட கேட்டாங்கல்ல, நீங்கள் இதில் டேட் ஃபீல்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்த ஸ்டோரி தான். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் எந்த கிளாஸோட சப் கிளாஸ், மாடல்ஸ் டாட் மாடலோட சப் கிளாஸ் சைல்டு. அப்போ மாடல்ஸ் டாட் மாடலோட சைல்டு கிளாஸ் அப்படின்னா இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம், இன்னெரிட்டன்ஸுங்கிறதே அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் பிஹேவிங் எஸ்
an object of another class. ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு படித்தோம். அப்போ சைல்டு கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன்னா அது பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகி பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணும். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம படித்தது. அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ண போகிறோம்? இந்த மாடல்ஸில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபீல்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எம்ப்ளாயி, எம்ப்ளாய்க்கு பேசிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுக்க போகிறேன்? எம்ப்ளாயி நம்பர்னு ஒன்று வச்சுக்க போகிறேன். எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட், இதை தான் நேற்று பார்த்தோம் நம்ம. அவங்க சங்கர் வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னங்கிறது நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எம்ப்ளாயி நேம் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட், பேர் தானே, அதனால் கேரக்டர் ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கிட்டுறேன். இந்த கேரக்டர் ஃபீல்டுக்கு மேக்ஸிமம் லென்த் நேற்று 20 ஏதோ வச்சுருந்தோம். நேற்று பண்ணது தான், ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுறேன். நேற்று பண்ணது உங்களுக்கு ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க அதை அப்படியே ரெஃபர் பண்ணிகிட்டே வாங்க. எம்ப்ளாயி சேலரி வச்சுக்கலாமா? எம்ப்ளாயி சேலரி ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட் சேலரி ஒன்று ஃப்ளோட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ளோட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது, நான் சும்மா இன்டீஜர் ஃபீல்டே வச்சுக்கிறேன். சேலரி இன்டீஜர்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. எம்ப்ளாயி அட்ரஸ், எம்ப்ளாயி அட்ரஸ் திரும்ப இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு 50 கேரக்டர், 100 கேரக்டர் ஏதாவது கொடுத்து வச்சுக்கலாம். அட்ரஸ் பெருசாக இருக்குங்கிறதுனால ஒரு 100 கேரக்டர் கொடுத்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ இது நாலும் என்னது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாடல்ஸில் நீங்கள் எழுதுகிற இந்த நாலு ஃபீல்டும் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற டேபிளில் இருக்க போகுது. இப்போ டிபி இந்த மாடல்ஸ் என்ன சொல்லுது? நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், இந்த கிளாஸில் எனக்கு 4 ஃபீல்டு இருக்குது, இந்த 4 ஃபீல்டும் வச்சு எனக்கு ஒரு டேபிள் கொடு அப்படின்னு. இப்போ பைத்தான் தானே போய் பேசணும், டிபிகிட்ட போய் பேசணும்ல, டிபி எனக்கு ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு பேசணும்ல, அந்த பேசுகிற இடம் இது தான். அப்போ டிபி என்ன கேட்கும், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்ல. அப்போது பைத்தான் சொல்லும், எனக்கு வந்து இன்டீஜரில் ஒரு நம்பர், நேம் வைக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் ஃபீல்டு, சேலரி வைக்கிறதுக்கு ஒரு இன்டீஜர் ஃபீல்டு, அட்ரஸ் வைக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் ஃபீல்டு, இந்த நாளையும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு இப்போ டிபிகிட்ட போய் கேட்கும். அவ்வளோதான் இப்போ நடக்க போகுது. அப்போ டிபிகிட்ட போய் கேட்கும்னா இப்படி எழுதி சேவ் பண்ணிட்டாலே டிபிகிட்ட போய் கேட்டுருமா அப்படின்னா இல்லை, அதை திரும்ப பைத்தானை கேட்க வைக்கணும். அப்போ பைத்தானை கேட்க வைக்கிறது யார்? நம்ம தான். நம்ம தான் போய் இதை பண்ணணும். என்ன பண்ணுறது? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? மாடல்ஸ் டெமோவில் இருக்கோமா? மாடல்ஸ் டெமோவில் இருந்து அப்போ முதல்ல இதை இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் கடைசியாக என்ன பண்ணியிருந்தோம்னா, இப்போ இது நம்மளோட அப்ளிகேஷன் தானே, இந்த அப்ளிகேஷனை போய் செட்டிங்ஸில் போய் வைக்கணும். கரெக்டாக இப்போ மாடல்ஸ் டெமோன்னு இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போது இந்த அப்ளிகேஷன் தான் போய் டிபிகிட்ட பேச போகுது. அப்போ இந்த அப்ளிகேஷன் டிபிகிட்ட பேச போகுதுங்கிறது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு முதல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிடணும்ல. எப்போ நான் அப்ளிகேஷன் ரெடி பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? ப்ராஜெக்ட்டுக்கிட்ட போய் இப்படி ஒரு அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடணும்ல. அதை பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். இன்ஸ்டால்டு ஆப்பில் போய் வச்சிடலாமா? என்ன பேர் வச்சுருக்கோம் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு? அப்ளிகேஷன் நேம் எம்ப் ஆப் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த நேமை இங்கே ஆட் பண்ணி விட்டுறலாமா? எம்ப் ஆப்பை ஆட் பண்ணி விட்டாச்சு. சரி, நீங்களும் இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? எம்ப் ஆப் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்மளோட இதை போய் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி ஒரு ஆப் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆப்பில் இருக்கிற மாடல்ஸ் டாட் பை போய் டிபி கிட்ட போய் ரெக்வஸ்ட் வைக்க போகுது, எனக்கு இப்படி ஒரு டேபிள் வேணும்பா அப்படின்னு ரெக்வஸ்ட் வைக்க போகுது. சரி, அதை எப்படி வைக்கிறது? ரொம்ப ஈஸி. அதுக்கு என்ன ஒரு கமாண்ட் வச்சுருப்பீங்க அதை சொல்லுங்கள், நானும் பண்ணிடுறேன் அப்படி தானே சொல்ல போகிறீங்க? ஆமாம். அதுக்கான கமாண்ட் என்ன தெரியுமா? பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை. ஆமாம், டிபி ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் வந்தாலே மேனேஜ் டாட் பை வந்துடணும்ல. மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன். ஆமாம், மேக் மைக்ரேஷன்ஸ், அவ்வளோதாங்க. மைக்ரேஷன்ஸ் ஃபார் எம்ப் ஆப் அப்படின்னு வந்துருச்சா? க்ரியேட் மாடல் எம்ப்ளாயின்னு வந்துருச்சா? இந்த எம்ப்ளாயி எந்த எம்ப்ளாயி? நீங்கள் இங்கே கொடுத்துருக்குற கிளாஸ் நேம். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும், எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மைக்ரேட் பண்ணுன்னு சொல்கிறோம். எது மை? எனக்கு வந்து மேக் மைக்ரேஷன்ஸ், நான் என்னோடய கிளாஸ் ஃபீல்டாக வச்சுருக்கிறதெல்லாம் வச்சுட்டு எனக்கு ஒரு டிபி ரெடி பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன், என்ன க்வெஸ்சன் தெரியுமா? சரி, இப்போ ஒரு சின்ன க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்குறேன்.
இப்போ பைத்தான் த்ரீ மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன்ஸ்னு கொடுத்துட்டீங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த அப்ளி இந்த ப்ராஜெக்டில் எத்தனை அப்ளிகேஷன் இருக்குது? எம்ப் ஆப் அப்படின்னு ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் என்ன நடக்கும்? நிறைய அப்ளிகேஷன் இருந்தால் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் டேபிள் தேவைப்படும்ல. இப்போ இந்த மாடல்ஸ் டாட் பைங்கிறது எங்கே இருக்குது? இந்த மாடல்ஸ் டாட் பைங்கிறது அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்குது, கரெக்டாக? அதை தான் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரியான நேரத்தில் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மேக் மைக்ரேஷன்ஸுக்கு பக்கத்தில் அந்த அப்ளிகேஷன் நேமே எழுதுவாங்க. இப்போ நமக்கு ஒரு ஆப் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்படி நிறைய ஆப் இருந்துச்சுன்னா அந்த எந்த அப்ளிகேஷனுக்கு இந்த மேக் மைக்ரேஷன் உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத எழுதுவாங்க. இப்போதைக்கு நமக்கு ஒன்று தான் இருக்குது, அதனால் நோ சேஞ்சஸ் டிடெக்டட்னு வந்துருச்சு. புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இந்த மேக் மைக்ரேஷன் கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும் தெரியுமா? மைக்ரேட் அப்படின்னு சொல்லணும். மேக் மைக்ரேஷன்ஸ்னால் ரெடியாக இருப்பா, எனக்கு இப்படி ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து டேபிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், அப்படி க்ரியேட் பண்ணும்போது எம்ப்ளாயிக்கும் சேர்த்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு டிபி நம்மக்கிட்ட சொல்லும். டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன், அப்போது எம்ப்ளாயி டேபிளைக்கும் சேர்த்து நான் க்ரியேட் பண்ணிடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு டேபிள் தானே கேட்டிருக்கோம், நம்ம ஒரே ஒரு டேபிள் தான் கேட்டிருக்கோம். அப்போ நம்ம கேட்ட ஒரே ஒரு டேபிளை தானே அது க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். நான் உங்கள்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்? நீங்கள் மேக் மைக்ரேஷன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மேக் மைக்ரேஷன்ஸ்னால் இப்போ டிபிகிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு டேபிள் வேணும்னு நம்ம சொல்கிறோம். உடனே டிபி இப்படி எடுத்து வச்சுக்கிடுது. ஓகே, நான் வந்து எம்ப்ளாயின்னு ஒரு மாடலுக்கு டிபி டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு டேட்டா பேஸ் புரிஞ்சு வச்சுக்கிடுது. இப்போ டேட்டா பேஸ்ட்டை போய் எனக்கு டேபிள் க்ரியேட் பண்ணுன்னு சொன்னால் டேட்டா பேஸ் என்ன பண்ணும்? அது க்ரியேட் பண்ணுற மற்ற டேபிள்ஸோடு சேர்ந்து எம்ப்ளாயிக்கும் டேபிள் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது உங்களோட நீங்கள் என்ன ஆப் வச்சுருக்கீங்க, எம்ப் ஆப்னு ஒன்று வச்சுருக்கீங்களா, இந்த எம்ப் ஆப்புக்கும் டேபிள் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லை, இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? எனக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்குது. என்ன குழப்பம் இருக்குன்னா, நான் கேட்டிருக்கிற டேபிள் மட்டும்தான் க்ரியேட் ஆகணும் டிபியில் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. ஆனால் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, மற்ற டேபிளெல்லாம் க்ரியேட் ஆகும்போது அதோடு சேர்ந்து எம்ப்ளாய்க்கும் டேபிள் க்ரியேட் ஆயிரும் அப்படின்னு ட்ரெய்னர் சொல்கிறார். அப்போது ட்ரெய்னர் கரெக்டாக தான் சொல்கிறாரா, இல்லை இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்கிட்ட எதுவும் மிஸ்டேக் இருக்கா, இல்லை ட்ரெய்னர் சைடில் இதில் எதுவும் நான் டவுட் கேட்கணுமா அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட இருக்குது. இந்த கேள்வி நியாயம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? பதில் விட்டுருங்க, அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த கேள்வி கரெக்டாக. இப்போது மேக் மைக்ரேஷன்ஸ்னு கொடுத்த உடனே நிறைய டேட்டா பேஸில் நிறைய நடக்கும். எதுக்குங்க நிறைய நடக்குது அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஜாங்கோ ரிலேட்டட் டாஸ்க்லாம் உள்ளே நிறைய இருக்கும். உள்ள ஜாங்கோ நீங்கள் ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அட்மின் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க, ஆத்தன்டிகேஷன் ஆத்தரைசேஷன்லாம் செட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய செஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு செட் பண்ணுவாங்க. அப்போ அது எல்லாத்துக்குமே டிபி ரெடியாக இருக்கணும். இப்போ எப்படி, இப்போ நம்ம ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம், இந்த அப்ளிகேஷனில் மூணு நாலு யூசர் ஒரே டைமில் லாகின் பண்ண முடியுமா? ஒரே யூசர் ரெண்டு மூணு மிஷின்லேருந்து லாகின் பண்ண முடியுமா? இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம், ஜிமெயில் ஆப்பும் யூஸ் பண்ணுறோம், டெஸ்க்டாப்லேயும் ஃபயர்ஃபாக்ஸில் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா, அப்போ இது எல்லாமே டிபியோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஜிமெயிலில் இருக்கிற சென்ட் ஐட்டம்ஸ் வந்து டிபி ஆப்லேயும் இருக்கும், ப்ரௌசர்லேயும் காமிக்கிறதுல. அப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது வெறுமனே நம்ம தேடுற ஒரே ஒரு டேபிள் மட்டும் க்ரியேட் ஆகும் இப்போ மேக் மைக்ரேஷன்ஸ்க்கு பிறகு அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. உள்ளே நிறைய நடக்கும். அப்போ அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்னு காமிக்கிறேன். அதுக்கான அடுத்த ஸ்டெப் பைத்தான் த்ரீ. முதல்ல மேக் மைக்ரேஷன்ஸ், மேக் மைக்ரேஷன்ஸ்னால் ரெடியாக இருக்குது. இப்போ பைத்தான் த்ரீ மேனேஜ் டாட் பை, முதல்ல மேக் மைக்ரேஷன்ஸ் ரெடி, இப்போ மைக்ரேட், அவ்வளோதான். எவ்வளோ நடக்குது பாருங்கள், ரன்னிங் மைக்ரேஷன்ஸ், என்னென்ன மைக்ரேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு காமிக்குதா? இதில் கடைசியாக நம்மளோடது நம்ம எம்ப் ஆப் இருக்கா? இந்த வரைக்கும் அந்த இடத்துல எம்ப் ஆப் 0.001 இனிஷியல் ஓகே. மீதி எல்லாம் பாருங்கள், மீதிக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. மீதி இந்த கண்டென்ட் டைப்ஸ்னால் என்ன நமக்கு தெரியாது, ஆத்னா என்ன, ஆத்தரைசேஷன் ஆத்தன்டிகேஷன் அது பற்றி, அட்மின் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, செஷன்ஸ் இதெல்லாம் தான் நான் சொன்னேன். அப்போ இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய கமாண்ட் என்ன? பைத்தன் த்ரீ மேனேஜ் டாட் பை மைக்ரேட். சரி, இப்போ என்ன கேள்வி கேட்கலாம், இப்போ இதுலேருந்து என்ன கேள்வி கேட்கலாம் தெரியுமா?
நீங்கள் க்ரியேட் டேபிள்னு ஒன்று சொன்னீங்க, அதுக்கு ஒரு டேபிள் அது நீங்கள் இங்கே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும்னு சொன்னீங்க. அது க்ரியேட் ஆயிருமா ஆகாதா, இப்போ அதோடய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா க்ரியேட் ஆயிரும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? சும்மா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது நெசசரி ஸ்டெப் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கலாம். பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை அப்படி கொடுத்துட்டு நீங்கள் எஸ்கியூஎல், இப்போ அதுக்கான கமாண்ட் சொல்கிறேன், எஸ்கியூஎல் மைக்ரேட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே உங்களோட பேர் என்ன போட்டிருக்கு, எம்பேப் 0.001 இதான் அது வச்சுருக்கிற பேர், அந்த பேரை கொடுத்து பாருங்கள். எம்பேப் ஸ்பேஸ் 0001 இப்படி கொடுத்து பாருங்கள். இப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி டேபிள் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத காட்டும். க்ரியேட் மாடல் எம்ப்ளாயி அப்போ அதை பார்த்தோமா, அதுக்கு எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுது, உங்களோட அப்ளிகேஷன் நேம் அண்டர்ஸ்கோர் நீங்கள் வச்சுருக்கிற கிளாஸ் நேம் அந்த எம்ப்ளாயை எடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு ஐடி, இதை தான் நேற்று உங்ககிட்ட சொன்னேன், இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிருங்க இந்த ஐடி அப்படிங்கிறது. நாட் நல் ப்ரைமரிக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அதுவாகவே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நீங்கள் கொடுத்துருக்குறது எம்ப்ளாயி நம்பர் இன்டீஜர், எம்ப்ளாயி நேம் கேரக்டர் 20 எழுத்து, எம்ப்ளாயி சேலரி இன்டீஜர், எம்ப்ளாயி அட்ரஸ் வேர்கேர். அப்போ இந்த க்ரியேட் டேபிள் குயரியே நம்ம எழுதலை, கொடுத்து அதுவே கமிட் கொடுத்துருச்சு. இப்படி தான் பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ டேபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு, இவ்வளோ டேபிள்ஸும் நமக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. புரியுதா? அப்போ ஏன் மைக்ரேட் கொடுக்குறோம்? மைக்ரேட் கொடுக்கும்போது தான் நமக்கான டேபிள்ஸ் க்ரியேட் ஆகுது. அப்போ மேக் மைக்ரேஷன்ஸ் ஏன் கொடுக்குறோம்? அப்போ முதல்ல ரெடி பண்ணி வைக்கிறோம், அது டிபிக்கும் பைத்தானுக்கும் இடையில் நடக்கிற கான்வர்சேஷன், அதில் டிபியை ரெடியாக இருக்க சொல்கிறோம். மைக்ரேட்டுன்னு சொன்னோடனே டிபி ஜாங்கோக்கு என்னென்னலாம் டேபிள்ஸ் வேணுமோ அந்த டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு தேவையான டேபிளையும் அது க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. இது இங்கே இங்கே வந்து ஒரு நிமிஷம் நிறுத்துவோம். இது வரைக்கும் பண்ணதை எல்லோரும் ஃபாலோ பண்ண முடியுதா? இது வரைக்கும் பண்ணது எல்லாருக்கும் புரியுதா? அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் யோசிப்போமே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பண்ணினதை அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பைத்தான் போய் எனக்கு இப்படி ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு டேபிள் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரிப்பா மைக்ரேட் பண்ணிடு அப்படின்னா, நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற பைத்தான் கிளாஸ் எம்ப்ளாயிங்கிற கிளாஸ் டேபிளாக மைக்ரேட் ஆயிடுச்சு. மைக்ரேட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு டேபிளாக மைக்ரேட் ஆயிடுச்சு இந்த எம்ப்ளாயி, என்னோடய அப்ளிகேஷனுக்கு கரெக்டாக அது மைக்ரேட் ஆயிடுச்சு. ரைட், இது முடிஞ்சு போச்சு. இப்போது டேபிள் ரெடி. இப்போது டேபிள் ரெடி, நம்ம போய் ஒரு டேபிள் கேட்டோம், அந்த டேபிள் ரெடி, இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிளை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இப்போ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு நம்ம சொல்லணுமா வேண்டாமா? டேபிளை க்ரியேட் பண்ண சொன்னோம், ஆனால் டேபிளை எங்கேயாவது அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோமா? அப்போ அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை வியூஸ் டாட் பை கூட சேர்த்து விட்டு அந்த வியூஸ் டாட் பையை டெம்ப்ளேட் கூட சேர்த்து விட்டு இவ்வளோ வேலை மீதி இருக்குது. கரெக்டா? அப்போது இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு அட்மின் இருப்பார்ல, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு டேபிள் சேர்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், அவர் செஞ்சு வச்சுட்டாரு, அதை நம்ம வீட்டோட கான்ட்ராக்டர்கிட்ட கதவுலாம் செஞ்சுட்டாங்கங்க அதை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கணும்ல. அப்போது நமக்கு கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி நமக்கு ஒரு கான்ட்ராக்டர் ஒரு அட்மின் இருப்பார், அந்த அட்மின்கிட்ட போய் எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, அந்த எம்ப்ளாயி டேபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? ஆனால் பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, எம்ப்ளாயி டேபிள்ங்கிறவர் எஸ்கியூஎல் ஃபார்மேட்டில் இருக்கார், நம்மளோட ப்ராஜெக்ட் அட்மினுக்கு பைத்தான் தான் தெரியும். அப்போ எனக்கு பைத்தான் தான் தெரியும், நீங்கள் யாரையாவது எஸ்கியூஎல் மை எஸ்கியூஎல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சொல்லிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா நாளைக்கு ப்ராஜெக்ட்டுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லிடுவார்ல. அப்போது இவர்கிட்ட போய் எப்படி பேசணும், இவருக்கு புரிகிற மாதிரி பேசணும், நம்மளோட அட்மின்கிட்ட போய் நம்மளோட ப்ராஜெக்ட் அட்மின்கிட்ட போய், ஆமாம் சார் நமக்கு ஒரு எஸ்கியூஎல் டேபிள் தேவைப்படுது, நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் நடந்துரும்னு பயப்படாதீங்க, அந்த எஸ்கியூஎல் டேபிளை பார்த்துக்கிடுறதுக்கு நம்மக்கிட்ட எம்ப்ளாயின்னு ஒருத்தர் இருக்கார், நம்மக்கிட்ட ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் இருக்குது இந்த இடத்துல, அந்த எம்ப்ளாயி கிளாஸ் மூலமாக அவர் பைத்தானுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் ஆயிராது அப்படின்னு நம்மளோட அட்மின்கிட்ட போய் சொல்லணும். அப்போ அட்மின் என்ன பண்ணுவார், இந்த எம்ப்ளாயி கிளாஸை தான் பிடிப்பார், நாளைக்கு அந்த டேபிள்ஸ் உள்ள அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுனால எதுவும் பிரச்சனை அப்படின்னா இந்த எம்ப்ளாயி கிளாஸை தான் பிடிப்பார். ஏன், அந்த இந்த எம்ப்ளாயி கிளாஸ் தான் அட்மினோட கண்ட்ரோலில் இருக்குது, எஸ்கியூஎல் எனக்கு தெரியாது சார் நீங்கள் பைத்தான் நான் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடும்.
கரெக்டா? அப்போ நம்ம இப்போ போய் நம்மளோட அட்மினை போய் பார்க்கணும். அப்போ அட்மினை போய் எப்படி பார்க்கறது? எங்கேயாவது போய் இந்த இருக்காரு அட்மின், அட்மின் டாட் பை. நம்மளோட அப்ளிகேஷனில் அட்மின் டாட் பை இருக்காரா? இந்த அட்மின் டாட் பை கிட்ட போய் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டிபி தேவைப்படுது, எங்களோட இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு டிபி தேவைப்படுது அப்படின்னு சொல்லணும். அவங்களே நமக்கு வசதியாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்கள், ரிஜிஸ்டர் யுவர் மாடல்ஸ் இயர் அப்படின்னு. இப்போ மாடல்ஸை போய் சொல்லணும். மாடல்ஸ் எங்கே இருக்குது? மாடல்ஸ் டாட் பை இங்கே இருக்குது. கரெக்டாக இங்கே எம்ப்ளாயி இருக்குது. இந்த எம்ப்ளாயி தான் நமக்கு தேவையான டேபிள் இருக்குது. இதை நான் அட்மின் டாட் பை கிட்ட சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் பண்ண வேண்டியது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். எங்கேருந்து? ஃப்ரம், எங்கேருந்துன்னு கேட்கணும்ல. ஃப்ரம் எம்ப்ளாயி ஆப். எம்ப்ளாயி ஆப்பில் என்ன இருக்குது? என்னோடய மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸ்லேருந்து எதை யூஸ் பண்ண போகிறேன்? எம்ப்ளாயியை யூஸ் பண்ண போகிறேன். இந்த லைன் புரியுதா? இந்த லைன் புரியுதுன்னா இதை பண்ணிடுங்க. இதுதான் இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை. இதை பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? மாடலை சொல்லிட்டோம். இப்போ மாடலை இம்போர்ட் தான் பண்ணியிருக்கோம், முழுக்க இன்னும் சொல்லலை. இம்போர்ட் பண்ணி எம்ப்ளாயியை யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. அதுக்கு கீழே தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி? அட்மின்கிட்ட போய், அட்மின் நம்ம சைட்டுக்கு இவரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இவர்கிட்ட இருந்து நான் டேட்டா எடுத்துகிட்டு வருவேன், பின்னாடி நீங்கள் என்னை அலோவ் பண்ணணும், அவ்வளோதான். அட்மின் டாட் சைட் டாட் ரிஜிஸ்டர் ஆஃப் எம்ப்ளாயி. இப்போ நம்ம சைட்டுக்கு மாடல் எங்கே இருக்குது? எம்ப்ளாயி. எம்ப்ளாயி எங்கே இருக்கார்? நம்மளோட அப்ளிகேஷனில் மாடல்ஸில் இருக்கார். அவர் எதோட கனெக்ட் ஆகியிருக்காரு? டிபியோட கனெக்ட் ஆகியிருக்கார். இந்த லைனை கொடுத்துருங்க. இப்போ அட்மின்கிட்ட போய், அட்மின்கிட்ட போய் நம்மளோட டிபி எங்கே கனெக்ட் ஆகுதுங்கிறத சொல்லியாச்சு. டிபியில் என்ன இருக்குது? எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது, அதில் நாலு ஃபீல்டு இருக்குது. வேலை முடிஞ்சுதுங்க, இவ்வளோதான். இது தவிர வேறு என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போது இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் யூசர்னு சொல்லுவாங்க. அட்மின், அட்மின் தான் சூப்பர் யூசர்னு வச்சுக்கோங்களேன். அது வேணால் க்ரியேட் பண்ணி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளோட அட்மின் சைட்டை நம்ம போய் பார்க்கலாம். எப்படி? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான வேலை செய்யணுன்னாலே ஒரே ஒரு ஃபைல் தான். என்ன ஃபைல்? மேனேஜ் டாட் பை. வேறு எந்த ஃபைலும் கிடையாது. இப்போ பைத்தன் 3 மேனேஜ் டாட் பை க்ரியேட் சூப்பர் யூசர், அவ்வளோதான். ஒரு சூப்பர் யூசர். இப்போ இந்த சூப்பர் யூசர் எதுக்கு? திடீர்னு என்னங்க சூப்பர் யூசர் பற்றி சூப்பர் யூசர்னு சொல்கிறீங்க, என்னென்னு புரியலையே. ஆமாம், இப்போ நம்மளோட அட்மின் வெப்சைட்டை போய் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்டை பார்க்குறதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த வெப்சைட்டை போய் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். பண்ணலாமா? யூசர் நேம் லீவ் பிளாங்க் டு யூஸ் முத்து, ஏன்னா இந்த சிஸ்டமோட லாகின்லேயே கேட்குது. நான் வேறு எதுவும் பேர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். சரியா? நான் சும்மா அட்மின்னு கொடுக்குறேன், இல்லை என் பிளாங்காகவே விடுறேன், முத்துன்னே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இமெயில் அட்ரஸ் கேட்குது. சரி, என்ன இமெயில் அட்ரஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் abcd@abcd.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இமெயில் அட்ரஸ். பாஸ்வேர்டு கேட்குது, மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும்னு கேட்கும். அதுக்கு கீழே நீங்கள் கொடுத்தாலும் ஒன்றும் சொல்லாது. 1 2 3 4 இதுதான் என்னோடய பாஸ்வேர்டு. 1 2 3 4 திஸ் பாஸ்வேர்டு இஸ் டூ ஷார்ட், இட் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ். சரியா? அதுவே சொல்லுது பாருங்கள், திஸ் பாஸ்வேர்டு இஸ் டூ காமன். பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. எஸ், பைபாஸ் பாஸ்வேர்டு வேலிடேஷன். எஸ், சூப்பர் யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அவ்வளோதான். இப்போது நம்ம எதை போய் பார்க்க போகிறோம்? நம்மளோட அட்மின் பேஜை போய் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஜாங்கோ ஃபுல் ப்ராஜெக்ட். அட்மினை போய் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறது? ஃபைனல் ஸ்டெப் என்ன? சர்வரை ரன் பண்ணணும். பைத்தன் 3 மேனேஜ் டாட் பை ரன் சர்வர், அவ்வளோதான். இப்போ உங்களோட இதை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாமா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துக்கோங்க, அட்மின் ஸ்லாஷ் அட்மின், அவ்வளோதாங்க. ஜாங்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா? இதில் உங்கள் நீங்கள் கொடுத்த யூசர் நேம் கொடுங்க. நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தேன்? நான் எனக்கு 1 2 3 4 கொடுத்தேன். லாகின், அவ்வளோதான். இப்போ க்ரியேட் ஆயிடுச்சா உங்களுக்கு சைட் அட்மினிஸ்ட்ரேஷன்? இதில் க்ரியேட் ஆயிடுச்சா?
அவ்வளோதாங்க. இதில் ஒன்றே ஒன்று நடந்திருக்கணும், நம்மளோட எம்ப்ளாயீஸ் வந்து இதில் க்ரியேட் ஆகிருக்கணும். நான் இதில் டெமோ ஆப் கொடுக்கலை, நம்மளோட ஆப் நேம் கொடுக்கலைங்கிறதுனால இதில் நமக்கு க்ரியேட் ஆகலை, அவ்வளோதான். இதில் நீங்கள் இப்போ யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எதுவும் யூசர்ஸ் வேணால் யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், குரூப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், அவ்வளவும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? இதில் யாருக்கும் எம்ப்ளாயீஸ் காமிக்குதா? யாருக்குமே காமிக்கலையா? இப்போ என்னோடய வேலை டிபியிலேருந்து நான் டிபியிலேருந்து வியூஸ் டாட் பைக்கு கனெக்ட் பண்ணணும், வியூஸ் டாட் பை டெம்ப்ளேட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். அதுதான் மாடல் வியூ டெம்ப்ளேட் ஸ்ட்ரக்சர். அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கரெக்ட். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? அப்போ அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிளாரிஃபை பண்ணிக்குவோம். இப்போ மேக் மைக்ரேஷன்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம்? மேக் மைக்ரேஷன்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், மைக்ரேட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? அப்போ மேக் மைக்ரேஷன்ஸ் என்ன பண்ணோம்? முதல்ல மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்தோம். மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்தவொடனே எனக்கு எக்கு அடிக்குது. மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்தவொடனே சரியா, அது உங்களுக்கு தேவையான அந்த க்ரியேட் டேபிள்ங்கிற குவெரியை க்ரியேட் பண்ணி வச்சிடும். மேக் மைக்ரேஷன் மைக்ரேட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். சும்மா இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக் மைக்ரேஷன்ஸ் அண்ட் மைக்ரேட்? இது ரெண்டு ஏங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், மேக் மைக்ரேஷன்ஸ் வில் ப்ரிப்பேர் தி எஸ்கியூஎல் குவெரி, இல்லை எஸ்கியூஎல் கோட், எஸ்கியூஎல் குவெரியை ஜென்ரேட் பண்ணும். அதுதான் மேக் மைக்ரேஷன்ஸ் பண்ணுறது. அந்த ஜென்ரேட் பண்ண எக்ஸிக்யூல் சீக்வல் குவெரி இருக்குல்ல, அந்த சீக்வல் குவெரியை எக்ஸிக்யூட் பண்ணி டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுற வேலையை மைக்ரேட் பார்த்து. இது எஸ்கியூஎல் குவெரி க்ரியேஷன், இது எஸ்கியூஎல் குவெரி எக்ஸிக்யூஷன். இதுதான் இது ரெண்டுக்குமான வித்தியாசம். தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஏன் ரெண்டு குவெரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு அடுத்து நம்ம அதை மாடல் வியூ டெம்ப்ளேட்டை பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அப்போ மாடல்ஸ் மாடல்ஸ் வியூ இதில் எப்படி நான் பார்க்குறது, அப்போ என்னென்ன இதெல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் நோட் பண்ண போகிறேன். எப்படி நோட் பண்ணுறது? என்னோடய மாடல்ஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். மாடல்ஸ் டாட் பை ஃபைல் ஓப்பன் பண்ணி இதில் இதில் என்ன காமிக்கலாம் தெரியுமா? நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? என்ன ஃபங்க்ஷன்? ரேண்டமா? ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? கிளாஸ் எம்ப்ளாயி, கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல அதாவது என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு இது தான். சரியா? அதாவது சும்மா இந்த இடத்துல நான் வந்து டெஃபினேஷன் டபுள் அண்டர் ஸ்கோர் யூனிட் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் செல்ஃப் இப்படிலாம் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதில் செல்ஃப் டாட் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல்ஸ் டு நேம், இந்த இடத்துல கமாலாம் கொடுத்துக்கலாம். கமா இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, எம்ப்ளாயியோட ஐடி. இது ரெண்டும் நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் டாட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல்ஸ் டு ஐடி, இப்படி கொடுத்தாச்சு. சரியா? இப்போ இந்த கிளாஸில் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது? கதிர் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி எம்ப்ளாயி ஒன்றுன்னு வச்சுக்கலாமா? எம்ப்ளாயி ஒன்றுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த எம்ப்ளாயியோட பேர் வந்து கதிர், அவரோட நம்பர் 100 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு இருக்கிற க்வெஸ்சன் என்னங்கிறது சொல்லிடுறேன். இந்த இடத்துல பிரிண்ட் எம்ப் 1 அப்படின்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? இப்படி கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும் சொல்கிறீங்களா? இது கோர் பைத்தான், நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த கிளாஸில் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி? டெஃப் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் டண்டர் யூனிட், டண்டர் யூனிட் இல்லை, டண்டர் ஸ்ட்ரிங் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு கொடுத்து செல்ஃப்னு கொடுக்கலாம். இங்கே என்ன நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இது மாடல்ஸ் கிளாஸ். அப்போ மாடல்ஸ் கிளாஸை போய் வியூக்குள்ளே தள்ளி விட்டு, வியூவிலேருந்து டெம்ப்ளேட்டுக்கு தள்ளி விட்டு ரிசல்ட்டை பார்த்துடலாம். நான் சும்மா இந்த இடத்துல எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஆர் ஷேர்ட் அப்படி ஏதாவது இங்கே கொடுத்துக்கிட்றேன்னு இங்கே இது ரிட்டர்ன் ஆகும். அப்படி இப்படி ரிட்டர்ன் பண்ணேன்னா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் இது கூட சேர்ந்து ஏதாவது டேட்டா ரிட்டர்ன் பண்ணணுன்னா ரிட்டர்ன் பண்ணலாம். எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டர்ன் பண்ணலாம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பின்னாடி நம்ம இந்த மாதிரியான எங்கேயாவது ஒரு இடத்துல எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க.
அந்த எஸ்டிஆர் இந்த எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே இல்லையே நான் இந்த இடத்துல எஸ்டிஆர் ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஆப்ஜெக்டை ப்ரிண்ட் பண்ணாலே டிஃபால்ட்டாக எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். அந்த எஸ்டிஆர் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகும். சரியா? சரி, இது ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, இப்படி நம்ம இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பாயிண்ட் மாடல்ஸ் டாட் பையில். இது மாடல்ஸ் டாட் பை. இந்த மாடல்ஸ் டாட் பையில் வர்றது எல்லாத்தையும் நான் போய் அட்மின் கிட்டே சொல்லணும். ஏன் அட்மின் கிட்டே சொல்லணும்? அப்போ தான் அட்மின் பொறுப்பு எடுத்துக்குவார். அட்மின் கிட்டே, அட்மின் நீங்கள் ஏற்கனவே எம்ப்ளாயி ஒருத்தர் வராருன்னு நான் சொன்னேன்ல, இப்போ எம்ப்ளாயியோடு சேர்ந்து நான் எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் போய் சொல்லணும். சரியா? அப்போ நான் அங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி? கிளாஸ் எம்ப்ளாயி அட்மின். சும்மா எம்ப்ளாயியோட அட்மின் இவர்னு வச்சுக்கிட்றேன். எம்ப்ளாயி அட்மின், அட்மின் அட்மின் தானே இங்கே கொடுத்துருக்கோம். அட்மின்னு கொடுத்துட்டு மாடல் அட்மின் அப்படின்னு ஒன்று இங்கே கொடுத்துக்கலாம். இதெல்லாம் மாடல் அட்மின்லாம் மாடல்லையே இருக்கும். இந்த நம்ம மாடல் யூஸ் பண்ணுறோம்ல அதுலேயே இருக்கும். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுனால எம்ப் அண்டர் ஸ்கோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்றேன். இந்த லிஸ்ட்டில் எனக்கு என்னென்னலாம் வேணும்? எனக்கு எம்ப்ளாயி நம்பர் வேணும், எம்ப்ளாயியோட நேம் வேணும், எம்ப்ளாயியோட இ நேமா எம்ப் நேமா எம்ப் நம்பர்னு வச்சுருக்கோமா, எம்ப் நம்பர், எம்ப் நேம், எம்ப் சேலரி, வேறு என்னங்க வச்சுருக்கோம், எம்ப் அட்ரஸ், இதெல்லாம் வச்சுருக்கோம். கரெக்டாக இப்படி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? இதை போய் என்னோடய எம் இப்போ இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் என்ன சொல்கிறோம்? இந்த கிளாஸில் எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல என்ன சொன்னேன்? எம்ப்ளாயி டேபிள் சொன்னேன். அந்த எம்ப்ளாயி டேபிளை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, அவர்கிட்டருந்து டேட்டா எடுப்பேன்னு சொன்னேன்ல. இப்போ என்ன தெரியுமா சொல்கிறேன்? அந்த எம்ப்ளாயி டேபிள்லேருந்து எனக்கு எம்ப் நம்பர், எம்ப் நேம், எம்ப் சேலரி, எம்ப் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். இங்கே இதான் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த நாலும் வேணும், அதை நான் ஒரு லிஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்றேன். அந்த லிஸ்ட்டாக எடுத்து எம்ப்ளாயி அட்மின்னு ஒருத்தர் வச்சுக்கிட்றேன். இந்த அட்மின் டாட் பை டைரெக்டாக எந்த எஸ்கியூலையும் ஹேண்டில் பண்ணாது. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்மின் டாட் பை, இந்த அட்மின் டாட் பை கிட்ட தான் போய் எஸ்கியூஎல் பற்றி சொல்லணும். ஆனால் அது எஸ்கியூஎல் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணாது. அப்போ எஸ்கியூஎல் ஹேண்டில் பண்ணாதுன்னா எஸ்கியூஎல் யார் ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த கிளாஸை இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். அவ்வளோதான் நமக்கு இருக்கிற வேலை. அப்படி ஒரு கிளாஸ் தான் எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயிலேருந்து தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க போகிறோம். அதுக்காக தான் இங்கே எம்ப்ளாயி அட்மின்னு இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்றேன். இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இது ரெண்டையும் எம்ப்ளாயியும் வச்சுக்கிட்றேன், எம்ப்ளாயி அட்மினையும் வச்சுக்கிறேன். அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன், இதை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ. ஏன்னா இது வேறு எங்கேயும் இல்லை, எம்ப்ளாயி அட்மின்னு வேறு எங்கேயும் இல்லை. அதனால் இங்கேயே க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கேயே க்ரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு எம்ப்ளாயி டேபிள்லேருந்து இந்த நாலு டேட்டாவும் லிஸ்ட்டாக வர்றதை இப்போ அட்மின் கிட்டே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அட்மின் கிட்டே போய் சொல்லியிருக்கேன் இப்படி எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் பண்ணல. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் எதுவும் இதை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நம்மளோட ஃபுல் ஸ்டோரிக்கு வரப்போகிறோம். ஃபுல் ஸ்டோரி என்ன? நம்மளோட வியூஸ் டாட் பை ஃபைலில் போய் நான் அப்டேட் பண்ணணும். எனக்கு இப்போ இருக்கிற ஆசை டிபியை போய் வியூஸ் டாட் பை கிட்டே போய் சொல்லணும். வியூஸ் டாட் பை எனக்கு டிபியை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஹெச்டிஎம்எல் ஃபைல் இவர் தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை நான் க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை நான் பார்க்கணும். இதுதான் இப்போ எனக்கு இருக்கிற ஆசை. அப்போ நான் முதல்ல எங்கே போகிறது? வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிடுவோமா? நீங்களும் வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு வரீங்களா? வியூஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு போயாச்சு. வழக்கமாக என்ன பண்ணுவோம்? வியூஸ் டாட் பையில் வழக்கமாக இப்படி தான் பண்ணியிருப்போம். ஃப்ரம் ஜாங்கோ டாட் ஹெச்டிடிபி இதான பண்ணியிருப்போம். இம்போர்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு முதல்ல டைப் பண்ணுவோம். இந்த வியூஸ் டாட் பை தான் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை நமக்கு கொடுக்கும். இதான நம்ம வழக்கமாக பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேம் இங்கே வச்சுக்குவோம் இந்த இடத்துல. இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னா எம்ப்ளாயி, இப்போ எம்ப்ளாயி தானே பண்ணுறோம், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு போட்டு அந்த ரெக்வஸ்ட்டை வாங்குவோம். அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு ஏதாவது ஒன்று ரிட்டன் பண்ணி விட்ருவோம். ரிட்டன் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல வழக்கமாக இது வரைக்கும் என்ன பண்ணோம்? H1 திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட், திஸ் இஸ் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை அனுப்பிச்சு விட்ருவோம். இது முதல்ல பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஹெச்டிஎம்எல் ஃபைலை தனியாக க்ரியேட் பண்ணோம். ஹெச்டிஎம்எல் ஃபைலை தனியாக க்ரியேட் பண்ணி அதை ரெண்டரிங் பண்ண ஆரம்பித்தோம். இது நம்ம முதல்ல பண்ணது.
முதல் முதல்ல நம்ம பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை டைரெக்டாக இங்கே ஹெச்டிஎம்எல் கோடு கொடுக்குறது அப்படி பண்ணக்கூடாது, டெம்ப்ளேட்ஸோடு சேர்ந்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ன உடனே, சரி அப்போ டெம்ப்ளேட் தனியாக க்ரியேட் பண்ணுவோம், ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோமா? அப்போ முதல்ல இப்போ நம்ம போய் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணுவோமா? இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி, ஹெச்டிஎம்எல் ஃபைலை எந்த ஃபோல்டருக்கு கீழே க்ரியேட் பண்ணணும் சொல்கிறீங்களா? ஹெச்டிஎம்எல் ஃபைல், சிஎஸ்எஸ் ஃபைல், இமேஜஸ் இதெல்லாம் எந்த ஃபோல்டருக்கு கீழே க்ரியேட் பண்ணணும்? இப்போ நான் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன், டெம்ப்ளேட்ஸும் ஸ்டாட்டிக்கும் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே என்ன க்ரியேட் பண்ணுவீங்க? பேரலல் டு எம்பேப். ஆமாம், டெம்ப்ளேட்ஸில் ஒரு எம்பேப்னு ஒரு 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 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்ல, அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களோட ஹெச்டிஎம்எல் ஃபைலை வைப்பீங்க, கரெக்டா? டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே அப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே தான் உங்களோட ஹெச்டிஎம்எல் ஃபைலை வைப்பீங்க. இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளோட ஹெச்டிஎம்எல் ஃபைலை கொடுக்க போகிறோம். ஹெச்டிஎம்எல் ஃபைல் என்ன கொடுக்குறது? சரி, ஹெச்டிஎம்எல் ஃபைல் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கேள்வி இந்த இடத்துல, டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் வேறு என்னது, டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர், ஸ்டாட்டிக் ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ண உடனே இன்னொரு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, யாராவது சொல்கிறீங்களா? செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் போய் சொல்லணும், சொல்லுவோமா? இப்போ அப்போ உங்களோட செட்டிங்ஸ் டாட், இதெல்லாம் பழசு, ஏற்கனவே பண்ணினது, அதை தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிருங்க. செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிட்டு வழக்கமான பாயிண்ட்டு தான், முதல்ல எம்ப் ஆப்பை ஆட் பண்ணிட்டோம் இன்ஸ்டால் ஆப்பில். இப்போது இங்கே போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஃப்ரம் ஓஎஸ்னு கொடுப்பீங்களா? ஃப்ரம் ஓஎஸ் அப்படின்னு கொடுப்பீங்க. இதெல்லாம் பழசுலேருந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம், பேஸ் அண்டர் ஸ்கோர் டிஐஆர். நேற்று எழுதுனது முந்தானத்தை எழுதுன ஸ்டோரிலாம் இருக்கும்ல, இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். உட்காந்து ஏன் இதெல்லாம் டைப் பண்ணிகிட்ருக்கணும், பேஸ் அண்டர் ஸ்கோர் டிஐஆர் 2 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி என்னோடய பழைய ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவோம், பழைய ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அந்த செட்டிங்ஸ்லேருந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நேற்று என்ன பண்ணுவோம், டெம்ப்ளேட் டெமோ க்ரியேட் பண்ணுமா? அதில் இருக்கிற செட்டிங்ஸ் டாட் ஃபைலேருந்து எடுத்து இதில் வச்சுக்கலாம். இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துட்டேன், அதிலேருந்து இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ண போகிறேங்க. டெம்ப்ளேட்டாக டெம்ப்ளேட்ஸான்னு பார்த்துக்கோங்க. மாடல்ஸ் டெமோ தானே இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கிறது, மாடல்ஸ் டெமோ தானே? ஓகே, டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இதில் ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டேன். நான் என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், டெம்ப்ளேட்ஸ். சரி, இங்கேயும் டெம்ப்ளேட் டிஏஆர், ஸ்டாட்டிக் டிஏஆர், இன்கேஸ் நம்ம பின்னாடி சிஎஸ்எஸ் ஃபைல் வைக்கிறோன்னா அதை கொடுத்துக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் டிஏஆரை எங்கே ஆட் பண்ணணும்? இந்த டெம்ப்ளேட் டிஏஆரை எங்கே ஆட் பண்ணணும்? உங்களோட டிஏஆரில், டெம்ப்ளேட்ஸில், டெம்ப்ளேட்ஸில் இருக்கிற டிஏஆரில் ஆட் பண்ணணும். பண்ணியாச்சா? பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிடுங்க மறந்துடாமல். இதே மாதிரி கீழே போய் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் ஆட் பண்ணணுமா? ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டிஐஆர் அப்படின்னு கீழே ஒரு லைன் ஆட் பண்ணணுமா? ஞாபகம் இருக்குல்ல, ஆட் பண்ணிடுங்க. இது கூட நம்ம அந்த சைட்டில் கூட பார்த்தோம், ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர் ஸ்கோர் டிஐஆர் டிஐஆர்எஸ் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கொடுத்து உங்களோட ஸ்டாட்டிக் அண்டர் ஸ்கோர் டிஐஆரை கொடுத்துருவீங்க, கரெக்டாக? ஸ்டாட்டிக் அண்டர் ஸ்கோர் டிஐஆர் அப்படிங்கிறத கொடுத்துருவீங்க. இப்படி கொடுத்துருங்க, நான் இந்த லைன்லாம் உங்களுக்கு காப்பி பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போது செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலை மாற்றியாச்சு, வேறு ஏதாவது ஃபைலை மாற்றணுமா? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? வியூஸ் டாட் பைக்கு போயிட்டேன், வியூஸ் டாட் பையில் போயிட்டு, சரி முதல்ல அப்போ ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம், ஹெச்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கஷன் வச்சுக்கலாமா? ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம், ஏபிசி டாட் ஹெச்டிஎம்எல் இருக்கா? இதை காப்பி பண்ணிக்கிறேன், நான் மொத்தமும் புதுசாக டைப் பண்ணணுங்கிறதுக்காக இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை ஃபுல்லாக வேணாலும் டைப் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஏரியா, இப்போ நம்ம படிக்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஹெச்டிஎம்எல்ல, ஹெச்டிஎம்எல்ல இல்லை, இந்த கண்டென்ட்டில், சரியா? ஹெச்டிஎம்எல்லும் ஹெச்டிஎம்எல்லும் கொடுத்துட்டேன். இந்த லோட் ஸ்டாட்டிக் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த லோட் ஸ்டாட்டிக் உங்களுக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வரப்போகுது, சரியா? டெம்ப்ளேட் டேக், அதுக்கடுத்து ஒரு ஹெட்டு உருவாக்கிக்கலாம், டைட்டில் உருவாக்கிக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்சது தான். ஹெட்டு, டைட்டில், டிபி மாடல் லேர்னிங் இப்படி ஏதாவது கொடுத்துக்கிறேன். டைட்டில், டைட்டிலை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது
ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாடி இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு எங்கேருந்து டேட்டா வேணும், இந்த இதுக்கு எங்கேருந்து டேட்டா வேணும், இந்த இந்த டெம்ப்ளேட்டுக்கு எங்கேருந்து டேட்டா வேணும். அப்போது இந்த ஹெச்டிஎம்எலுக்கு டேட்டா வேணும், இந்த லோட் ஸ்டாட்டிக்கே எதுக்காக கொடுக்குறீங்க, இந்த லோட் ஸ்டாட்டிக்லாம் எதுக்கு, வியூஸ் டாட் பையிலேருந்து கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. யூஸ் டாட் பை வந்து ஒரு ஃபைலை ரெண்டர் பண்ணும், அந்த ரெண்டர் பண்ணும்போது என்ன டேட்டாவை அது கொடுக்குதோ அந்த கண்டென்ட்டை இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். சரி, முதல்ல நான் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் எங்கே போய், ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் மாடலா, மாடல்ஸ் டெமோ, மாடல்ஸ் டெமோவில் டெம்ப்ளேட்ஸ் எம்பேப், இதில் நான் இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி டாட் ஹெச்டிஎம்எல்னு இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதானே நான் டிஸ்பிளே பண்ணணும், எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் தான் நான் டிஸ்பிளே பண்ணணும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், பாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டுறேன். சும்மா இப்போ ஒரு ஸ்கெலிட்டன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ என்னோடய வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு போகிறேன். இந்த வியூஸ் டாட் பை ஃபைல் இப்போ வெறுமனே ஒரு H1 டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எனக்கு தேவையில்லை, இங்கே ஹெச்டிஎம்எல் கோடு இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட லாஜிக்கே. இங்கே ஹெச்டிஎம்எல் கோடு இருக்கக்கூடாதுங்கிறதா நம்ம ரெண்டு நாளாக படிச்சுட்டு இருக்கிறது. அப்போ எனக்கு இந்த HTTP ரெஸ்பான்ஸே நீங்கள் அனுப்ப வேண்டாம், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு ரெண்டர் தான் பண்ணணும், எதை ரெண்டர் பண்ணணும், அப்படி ரெண்டர் பண்ணும்போது என்ன டேட்டாவை நீங்கள் ரெண்டர் பண்ணணும், இதுதான் கேள்வி. அப்போ நான் இந்த இடத்துல ரெண்டர்னு எழுதிடுவேன். இந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேச்சு. என்ன ரெண்டர் பண்ணணும், நம்மளோட அப்ளிகேஷன் நேம் என்ன, எம்பேப், எம்பேப்பில் இருக்கிற HTML ஃபைல் நேம் என்ன, எம்ப்ளாயி டாட் ஹெச்டிஎம்எல், அந்த எம்ப்ளாயி டாட் ஹெச்டிஎம்எல் தான் ரெண்டர் பண்ணணும். அப்படி ரெண்டர் பண்ணும்போது நான் இங்கே ஏதோ ஒரு டேட்டாவை கொடுத்து விடுவேன். அந்த டேட்டாவை என்ன டேட்டா டைப் ஃபார்மேட்டில் கொடுத்து விடுவேன், இங்கே ரெண்டர்னு கொடுத்தாலே என்ன டேட்டா டைப் ஃபார்மேட் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆமாம், இந்த இடத்துல டிக்ஷனரி ஃபார்மேட்டில் கொடுத்து விடுவோம். அப்போ டிக்ஷனரி ஃபார்மேட்டில் கொடுத்து விடணும். இப்போ டிக்ஷனரி ஃபார்மேட்டில் என்ன கொடுத்து விட போகிறீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க, இங்கேயே எழுதிக்குவீங்க, நீங்களே நேம் ஈக்குவல்ஸ் டு முத்துன்னு எழுதிக்குவீங்க. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன், டேட்டா அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதில் நான் இங்கே நானே நேம்னு கொடுப்பேன், நானே இங்கே நேம்னு கொடுப்பேன், இதுதான் என்னோடய டிக்ஷனரி. இப்படி தான் டேட் அண்ட் டைம்லாம் அனுப்புகிறோம். ஞாபகம் இருக்கா, டேட் டைம் டாட் டேட் டைம் டாட் நவ்னு போட்டு டேட்டா வாங்கி அதை அனுப்பணும். அதை இந்த இடத்துல நம்ம ரெண்டர் பண்ணி விட்ருவோம். கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து கான்டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு டேட்டா அப்படின்னு கொடுத்துருவோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ கான்டெக்ஸ்ட் டேட்டான்னு கொடுத்துட்டேன்னா இப்போ என்னோடய எம்ப்ளாயி டாட் ஹெச்டிஎம்எல்க்கு இந்த நேம் போயிடும். உடனே நான் டைரெக்டாக எம்ப்ளாயி டாட் ஹெச்டிஎம்எல்க்கு போவேன், இதை அழகாக மாற்றுவோம், H1க்கு கொடுப்போம், B1க்கு கொடுப்போம், ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த இடத்துல H1 அப்படின்னு கொடுத்து அந்த இடத்துலேருந்து வர்ற டேட்டா நேம் அப்படிங்கிறத கொடுத்து இப்படி கொடுத்து முடிச்சுருவேன். இதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் நேமாக H1 H1 கொடுத்து முடிச்சுருவேன். இதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இது ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? இப்போ இப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இந்த இடத்துல தான் டிபியை கூட்டிகிட்டு வரணும். இவர் தான் மிடில் மேன். வியூஸ் டாட் பை தான் மிடில் மேன். மிடில் மேன் இந்த பக்கத்துலேருந்து டிபியை கூட்டிகிட்டு வரணும். டிபியிலேருந்து டேட்டாவை புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்தாப்பா HTML, இதை போய் அங்கே போய் ப்ரெசன்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு HTMLக்கு வந்து ரெண்டர் பண்ணி கொடுத்து விடணும். இந்த இடத்துல அப்போ இந்த இந்த வியூஸ் டாட் பை யாரை கூப்பிடுவார் தெரியுமா? டைரெக்டாக இவர் டிபியை கூப்பிட தெரியாது, ஏன்னா இவர் பைத்தான் ஆள். அப்போ டிபியை கூப்பிடுறதுக்குன்னு பைத்தானில் ஒருத்தரை வேலைக்கு வச்சுருக்கோம். அவர் யார்? டிபியை கூப்பிடுறதுக்குன்னு பைத்தானில் நம்ம ஒருத்தரை வேலைக்கு வச்சுருக்கோம். டேபிள் க்ரியேட் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்குன்னு பைத்தானில் ஒருத்தர் வேலைக்கு வச்சுருக்கோம். அவர் பேர் சொல்லுங்கள். மாடலை போய் பிடிப்பார். இந்த வியூஸ் டாட் பை எங்கே போவார்? மாடல்ஸ்க்கு போவார். மாடல்ஸ்க்கு போய் எனக்கு டேட்டா வேணும்னு கேட்பார். அப்போ நான் முதல்ல எனக்கு இப்போ HTTP ரெஸ்பான்ஸ் வேண்டாம், அதனால் அதை எடுத்து விட போகிறேன். அதை எடுத்து விட்டுட்டேன். இப்போ நான் எனக்கு என்ன வேணும், என்னோடய அப்ளிகேஷனில் மாடல்ஸ் இருக்குது, அந்த மாடல்ஸ்லேருந்து எனக்கு இம்போர்ட் பண்ணணும். அப்போ மாடல்ஸில் நான் என்ன பேரில் கிளாஸ் வச்சுருக்கேன், எம்ப்ளாயின்னு வச்சுருக்கேன். மாடல்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறேன் யூஸ் டாட் பை எம்ப்ளாயி அப்படின்னு இம்போர்ட் பண்ணிட்டேன். புரியுதா? மாடல்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த மாடல்ஸில் இருக்கிற டேட்டாலாம் வேணும். இப்போ இந்த எம்ப்ளாயிங்கிறது என்னது? இந்த எம்ப்ளாயி இப்போ நீங்கள் ஃப்ரம் எம்பேப் டாட் மாடல்ஸ் ஸ்பேஸ் இம்போர்ட் ஸ்பேஸ் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கீங்கல்ல, நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயி கிளாஸா டேபிளா? இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது. எம்ப்ளாயிக்குன்னு ஒரு டேபிள் இருக்குது, எம்பேப் அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது, எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கிறது எம்ப்ளாயி கிளாஸா எம்ப்ளாயிக்கான டேபிளா? சூப்பர்.
எம்ப்ளாயி கிளாஸ் அந்த எம்ப்ளாயி கிளாஸை பிடிச்சிங்கன்னா அவர் போய் டிபிலேருந்து எல்லா டேட்டாவையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவார். அதுக்காக தான் அவரை கூப்பிட்றோம். அப்போ வியூஸ் டாட் பை போய் மாடல்ஸில் இருக்கிற எம்ப்ளாயியை கூட்டிகிட்டு வரோம். இப்போ எம்ப்ளாயி போய் எப்படி அவர்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்துகிட்டு வருவார், இதுதான் கேள்வி. அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எம்ப்ளாயி கிளாஸ் வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம். இந்த எம்ப்ளாயி டிபியை எப்படி கனெக்ட் பண்ணுவார், டிபியிலேருந்து எனக்கு எல்லா டேட்டாவையும் எப்படி எடுத்துகிட்டு வருவார் அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியாது. அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சுது. அந்த சின்டாக்ஸ் ஒன்றுமே கிடையாது. உங்களோட எம்ப்ளாயின்னு உங்களோட கிளாஸ் நேம் இருக்கா, அந்த கிளாஸில் இது கிளாஸ். அப்போ கிளாஸ்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். அப்போ கிளாஸ் முழுக்க நிரம்பி இருக்கிறது ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ எம்ப்ளாயி டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் வந்துடும். எல்லா டேட்டாவையும் இவர் எடுத்துகிட்டு வந்துடுவார். இது வந்து குவெரி, இது வந்து குவெரி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். குவெரி செட்டுன்னு சொல்லுவாங்க இதை, சரியா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேணா இப்போ வியூஸ் டாட் பை போய் மாடல்ஸில் இருக்கிற கிளாஸை கூட்டிகிட்டு வந்து உன்ட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குது. அதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இது, எம்ப்ளாயி டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் அப்படின்னு கொடுக்குது. அப்படி வாங்குறத இவங்க டேட்டாவாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த டேட்டாவை தான் நீங்கள் எம்ப்ளாயி டாட் ஹெச்டிஎம்எல்க்கு அனுப்ப போகிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்ம வேலை முடிஞ்சுது, கரெக்டா? இந்த லைன் ஆட் பண்ணிடுறீங்களா? வியூஸ் டாட் பை இருக்கு. வியூஸ் டாட் பை போய் எம்ப்ளாயிட்ட போய் உன்னோட எல்லா டேட்டாவையும் கொடு அப்படின்னு கேட்குது. அதுக்கான ஸ்ட்ரக்சர் சின்டாக்ஸ் தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ எம்ப்ளாயி என்ன யாரை பிடிக்கும்? எம்ப்ளாயி போய் டிபியை பிடிக்கும். ஏன்னா எம்ப்ளாயிக்கு தான் டேட்டாபேஸில் டேபிள் நேம் என்ன, டேட்டாபேஸில் டேபிள் நேம் என்னங்கிறதே எம்ப்ளாயி கிளாஸுக்கு தான் தெரியும். அவர் தான் டேபிள் நேம் கொடுக்குறாரு, அவர் தான் எனக்கு என்னென்ன வேணுங்கிறதே சொல்கிறார், அவருக்கு தான் தெரியும். இப்போ வியூஸ் டாட் பை போய் எம்ப்ளாயிஸை போய் பிடிச்சிருச்சு, அதாவது மாடலை போய் பிடிச்சிருச்சு. மாடல்கிட்டருந்து பிடிச்சிட்டு கொண்டு வந்து டேட்டாவை கொண்டு வந்து வச்சிருச்சு. இப்போ நமக்கு மீதி இருக்கிற வேலை என்ன? இந்த வேலையை ஹெச்டிஎம்எல்க்கு அனுப்பிச்சு விடணும். ஹெச்டிஎம்எல்க்கு அனுப்பிச்சு விட நமக்கு தெரியும் கான்டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு டேட்டா அப்படின்னு போட்டு ஹெச்டிஎம்எல்க்கு நமக்கு இதை அனுப்பிச்சு விட தெரியும். இப்போ அனுப்பிச்சு விட்டாச்சு. இப்போ டேட்டா இப்போ ஹெச்டிஎம்எல்க்கு போய்கிட்டு இருக்கு. அதை ஹெச்டிஎம்எல்ல எப்படி ரெண்டர் பண்ணுறது, இப்போ ஹெச்டிஎம்எல்ல அதை போய் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அந்த கண்டென்ட் தான் இப்போ நமக்கு தெரியாது, கரெக்டா? அந்த கண்டென்ட்டும் முடிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சுது. அந்த கண்டென்ட் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அந்த கண்டென்ட்டை. ஏன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஞ்சான்னு சொல்லுவாங்க, டெம்ப்ளேட் டேக்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஹெச்டிஎம்எல் டேக் கிடையாது, இது வந்து ஜிஞ்சா டேக். ஜிஞ்சா டேக்ங்கிறது அந்த லாங்குவேஜ், JINJA, அந்த டெம்ப்ளேட் டேக்ஸ். இந்த பிரேசஸ்லாம் போட்டு இப்படி பண்ணுறோம்ல, லோட் ஸ்டாட்டிக், ரெண்டு மூணு நாளாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு எம்ப்ளாயி லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணு, அவ்வளோதானே உங்களுக்கு தெரியணும். எம்ப்ளாயி தானே, எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் தானே டிஸ்பிளே பண்ணணும், கரெக்டா? அப்போ அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? இங்கே எங்கே உங்களுக்கு எங்கேருந்து எம்ப்ளாயி டாட் ஹெச்டிஎம்எல்க்கு வரீங்க? வியூஸ் டாட் பைலேருந்து வரீங்க. வியூஸ் டாட் பைலேருந்து வரும்போது நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க அதுக்கு? உங்களோட டேட்டாவுக்கு இப்போ நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த டேட்டாவை நான் எப்படி அனுப்புகிறது? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல டேட்டாவை என்ன, உங்கள்கிட்டே நானே கேட்டேன்ல, கேட்டுட்டு இந்த தப்பை நானே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். டேட்டான்னு வாங்கி வச்சுருக்கேன். டேட்டாங்கிறது குவெரி செட். எனக்கு இங்கே கான்டெக்ஸ்ட் என்ன டேட்டா டைப்பில் தான் அனுப்பணும்? டிக்ஷனரி சொல்லிட்டீங்க ஏற்கனவே, கரெக்டாக? திரும்ப அதே கேள்வி தான் கேட்டிருக்கேன். அப்போ நான் முதல்ல ஒரு டிக்ஷனரி இங்கே க்ரியேட் பண்ணணும்ல. நான் அப்போ வந்து emp_dict அப்படின்னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். இந்த டிக்ஷனரியில் நான் வந்து எம்ப்ளாயி லிஸ்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அந்த எம்ப்ளாயி லிஸ்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த எம்ப்ளாயி லிஸ்ட் எங்கேருந்து எனக்கு கிடைக்கிறாங்க? இதுதான் எம்ப்ளாயி. இதை நான் வேணால் எம்ப் டேட்டான்னு வச்சுக்கவா, இது எம்ப் டேட்டான்னு வச்சுக்கலாம். எம்ப் டேட்டா, எம்ப்ளாயிஸோட டேட்டா. அந்த எம்ப்ளாயிஸோட டேட்டாவை நான் ஒரு டிக்ஷனரியாக அனுப்ப போகிறேன். அப்போ நான் இந்த எம் டிக்ஷனரியை தான் அனுப்பணும், டேட்டாவை அனுப்பக்கூடாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த நாலு லைனை எடிட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் இது மொத்தத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறேன், இதை எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் அடுத்து என்ன பண்ணணுன்னா, இந்த டேட்டா அதாவது இந்த emp_dictionary எனக்கு ஹெச்டிஎம்எல் ஃபைலில் ரெண்டர் ஆகுது. அந்த அப்போ ஹெச்டிஎம்எல் ஃபைலில் ரெண்டர் ஆகுதுன்னா இப்போ எனக்கு மொத்த டேட்டாவும் வந்துடும். நான் ஒரு பத்து எம்ப்ளாயோட பேர், சேலரி, ஊர் எல்லாம் வந்துடும். எனக்கு அதை எப்படி ஹெச்டிஎம்எல்ல நல்ல நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணுறது? அந்த ப்ரெசன்ட் பண்ணுற கோடு தான் டேபிள். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அந்த டேபிளில் தான் நான் வந்து டேட்டாவை கொடுக்க போகிறேன். அப்போ அந்த டேபிளில் எப்படி டேட்டாவை கொடுப்பாங்கன்னா, எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வியூஸ் டாட் பை என்ன அனுப்பிச்சு விடுது?
எம் அண்டர்ஸ்கோர் டிக்ட் அனுப்பிச்சி விடுதா கரெக்டா? இதிலிருந்து தான் நான் டேட்டாவை எடுக்கணும். எதுலேருந்து? என்னோடய எம்ப் லிஸ்ட் இல்லை எம்ப் டேட்டா இருக்கா, அதிலிருந்து தான் நான் டேட்டாவை எடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இந்த எம்ப் டேட்டா தான் என்னோடய டேட்டா, இந்த டேட்டாவை தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ இந்த இது ஒரு ஆப்ஜெக்ட், டெக்னிக்கலாக பேசுகிறதா இருந்தால் இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை தான் நீங்கள் ஒரு டிக்ஷனரிக்குள்ளே வச்சுருக்கீங்க, அதை தான் அனுப்பிச்சி விட்றீங்க. அப்போ நான் இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறேன், என்னோடய ஸ்டாட்டிக். என்னோடய ஸ்டாட்டிக்னால் போய் அங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய அந்த கோடில் இங்கே அதாவது பிரேசஸ் பெர்சன்டேஜ், இது உங்களுக்கு புதுசு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னோடய எம்ப் டேட்டாவில் டேட்டா இருந்ததுன்னா, இஃப் எம்ப் டேட்டா பெர்சன்டேஜ் அப்படின்னா அதில் டேட்டா இருந்ததுன்னா அதை எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கள். எப்படி பிரிண்ட் பண்ணணும், அந்த எம்ப் டேட்டாவிலேருந்து எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? எம்ப் டாட் எம்ப் அண்டர்ஸ்கோர் டேட்டா டாட் என்ன பேர் வச்சுருந்தோம், எம்ப்ளாயி நேமா, நீங்கள் என்ன வச்சுருந்தீங்க, எம்ப்ளாயி நம்பர்னு ஒன்று வச்சுருந்தீங்க, இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இந்த டேபிள்லாம் கூட பின்னாடி சொல்கிறேன், எனக்கு இப்படி டேட்டா இருந்ததுன்னா நான் இப்படி தான் பிரிண்ட் பண்ணணும். எம்ப்ளாயி நேம் பிரிண்ட் பண்ணணும், எம்ப்ளாயி ஐடி நம்பர் சேலரி அட்ரஸ் இது நாளும் பிரிண்ட் பண்ணணும். இதனாலே என்ன ஸ்ட்ரக்சரில் பிரிண்ட் பண்ண போகிறீங்கிறது உங்கள் இஷ்டம். நான் சும்மா டேபிள் சொல்கிறேன், எம்ப்ளாயி அட்ரஸ். ஏன்னா என்னோடய எம்ப் டேட்டாவில் தான் என்னோடய டேட்டா எல்லாமே இருக்குது, அதை தான் நான் இங்கே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். புரியுதா? எம்ப் டேட்டா கரெக்டா? இங்கே என்ன பேர், நீங்கள் நான் எம்ப் டேட்டான்னு பேர் வச்சுருக்கிறத பார்த்துக்கோங்க. எங்கள் என்னோடய வியூஸ் டாட் பையில் என்ன பேர் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓ, எம்ப் லிஸ்ட்டுங்க, எம்ப் டேட்டா இல்லை எம்ப் லிஸ்ட். அந்த பேரை இங்கே வச்சுக்கோங்க. நான் எம்ப் லிஸ்ட்டு தான் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். எம்ப் லிஸ்ட்னு போட்டு கீ வந்து எம்ப் லிஸ்ட்டு தானே, வேல்யூ தானே எம்ப் டேட்டா, அந்த எம்ப் லிஸ்ட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எனக்கு இந்த கீயோட வேல்யூ, இந்த கீயோட வேல்யூ, இந்த கீயோட வேல்யூ, இந்த கீயோட வேல்யூ இப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சரியா? இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சுது. இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல இப்படி டேட்டா இருந்ததுன்னா இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையாக எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கள். எப்படி? ஃபார் எம்ப்ளாயி இன் எம்ப் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட் பெர்சன்டேஜ் இதை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒவ்வொரு டேட்டாவாக நான் சும்மா அந்த இடத்துல ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன், இல்லை ஒரு பேராகிராஃப் மாதிரியோ இல்லை பேராகிராஃப் ஒன்று பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது அலைன்மெண்ட் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், இப்படி பண்ணால் பரவாயில்ல. சும்மா இப்போ டைம் ஆயிடுச்சு, அதுக்காக டேபிள்லாம் க்ரியேட் பண்ணாமல் இப்படி க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி காமிக்கும். நீங்கள் ஹெச் ஒன் கொடுத்தீங்கன்னா ஹெச் ஒனில் அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்படி பிரிண்ட் பண்ணி காமிக்கும். மறந்துடாமல் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, மறந்துடாமல் இங்கெல்லாம் ஃபாருக்கு வந்து எண்ட் ஃபார்லாம் உண்டு டேக்ஸில், மறந்துடாமல் இந்த இடத்துல எண்ட் ஃபார்னு முடிச்சிடணும். எண்ட் ஃபார் பெர்சன்டேஜ் எண்ட் அப்படின்னு முடிச்சிடணும். இப்படி முடிச்சிட்டிங்கன்னா போதும், மறந்துடாமல் என் ஃபார் முடித்ததுக்கு கையோட இஃப்பையும் முடிச்சிடணும், பெர்சன்டேஜ் என் இஃப் அப்படின்னு எல்லா கண்ட்ரோல் ஃப்ளோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் டேக்கில் முடிக்கணும். இப்படி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு டேட்டாவை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, இதை பண்ணிடுங்க. இது எம்ப் லிஸ்ட், எம்ப் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட். சரியா? இதை டேபிளில் பண்ணுறது ரொம்ப நல்லது, வேணால் டேபிளில் ட்ரை பண்ணிடுங்க. ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாமா? நான் டேபிள்லேயே பண்ணிடுறேன். டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளை முடிச்சு வச்சுருவோம். இந்த இடத்துல எங்கேயாவது முடிச்சு வச்சுருவோம். டேபிள் டேபிளை முடிச்சு வச்சுட்டு இங்கே டிஹெச் டிஆர் டிடி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. நான் இந்த கோடை அனுப்பிச்சி வைக்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிடி இப்படி முடிச்சு வச்சா போதும். இந்த கோடை உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சி வைக்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஆரை இங்கே மறந்துடாமல் முடிச்சுருங்க. டேபிள் ரோ அவ்வளோதான், டிஆருங்கிறது
ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் இந்த நாளையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி காட்டுறீங்க. ஓகே, ஃபார் எம்ப்ளாயி இன் எம்ப்ளாயி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, இங்கே எம்ப்ளாயி லிஸ்ட்டு கிடையாது, இங்கே எம்ப்ளாயி, ஒவ்வொரு எம்ப்ளாயியாக தானே எடுக்கிறீங்க, அதனால் இங்கே எம்ப்ளாயி. சரியா, இந்த சேஞ்ச் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ ரன் பண்ணக்கூடாது, ஒரு சின்ன பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். என்ன மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறீங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணிட்டோம்னு நான் நம்புகிறேன். என்ன ஸ்டெப்புன்னு யாராவது சொல்கிறீங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலில் போயிட்டு நீங்கள் யூஆர்எல் ஆட் பண்ணணும்ல. நீங்கள் மாடல் வியூ டெம்ப்ளேட்டெல்லாம் முடிச்சிட்டிங்க, யூஆர்எல்ஸ் மறந்து போயிட்டோம் பாருங்கள். அப்போ யூஆர்எல்ஸ் பண்ணிடுறீங்களா? யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலில் போயிட்டு உங்களோட யூஆர்எலை ஆட் பண்ணிடுங்க. அதையும் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணி இங்கே போய் உங்களோட யூஆர்எல் பேட்டர்னை முடிச்சிருங்க. அப்போ யூஆர்எல் பேட்டர்ன் முடிக்கனா வியூஸ் அப்படியே இம்போர்ட் பண்ணணும், மறந்துடாமல். ஃப்ரம் என்ன பேருங்க வச்சுருந்தோம், எம்பேப்பா, எம்ப்ளாயி அப்ளிகேஷன், ஃப்ரம் எம்பேப் இம்போர்ட் வியூஸா, இம்போர்ட் வியூஸ். இந்த வியூஸ் எங்கே கனெக்ட் பண்ணணும்ல, அதை பண்ணாமல் விட்டுட்டோம் நம்ம, அப்போ தானே அவுட்புட் பார்க்க முடியும். இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல என்ன பேர் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க நீங்கள், அவ்வளோதான். நான் சும்மா எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயின்னு எனக்கு 128,000 ஸ்லாஷ் எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுத்தா எனக்கு இந்த வியூஸில் இருக்கிற, வியூஸில் என்னங்க பேர் வச்சுருந்தோம், வியூஸில் இருக்கிற இந்த எம் டீட்டெயில்ஸ் வேணும். இதையும் கொடுத்துட்டு உங்களோட அவுட்புட் பார்க்கலாம். இப்போ எனக்கு ஏதோ ரீசன்னால் எம்ப்ளாயி வரல, வந்துச்சுன்னா நான் என்னோடய ஸ்க்ரீன்லேயே அவுட்புட் காட்டலாம். உங்களுக்கு அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வருதா பாருங்கள். நான் எந்த டேட்டாவும் ஆட் பண்ணல, ஆனால் டிபி மாடல் லேர்னிங்கிற பேஜ் நேம்லாம் கரெக்டாக எனக்கு ரெண்டர் ஆகிடுச்சு. கோடு எதுவும் இல்லை. நான் வேணால் ஒரு ஃபாருக்கு அப்புறமா ஒரு எல்ஸ் பார்ட் சேர்த்து இந்த இடத்துல அவுட்புட் காட்டலாம். உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சா?